giving announced. Ebenezere udavinire aradhanai umake elroi enai kandire aradhanai umake thudikkindra bodhu irangiduvire துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே வாரும் தூயாவியே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமி உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமேல தேவனாய் கர்த்தாவே, அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. இதோ இந்த வேலையிலப்பா இந்த அபிஷேகம் கொடுத்துருக்கா நாங்கள் எல்லோரும் கடந்து வந்திருக்கிறோமப்பா. இதோ இந்த துதி ஆராதனையில் கர்த்தர் நீர் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறாமேனப்பா, அந்த பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷமாகிய உம்முடைய வல்லமையை நீர் எங்கள் மத்தியில் செயல்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் அடியப்பா. இதோ உம்முடைய பிரசனம் இந்த இடத்துல இருக்கட்டும்ப்பா. இதோ கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள உடைய பெட்டியுடன் எழுந்தருளுவீர் என்று பார்க்கிறோம் அப்பா. அப்படி நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இந்த நாளில் தாகத்தோடு ஏக்கத்தோடு வருகிற ஒவ்வொருவரும் அப்பா ஒரு நிறைவான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நிறைவான வல்லமையை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய தரிசனத்தோடு இந்த இடத்துலருந்து கடந்து செல்லும்படி நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நீர் எங்கள் மத்திய கடந்து வருவீராக. ஆளுகைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஒருவரே இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய சுயங்களை சுட்டரித்து போட்டு நீர் மாத்திர வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளையும் தடனைக்கு கூட்டி சேர்ப்பீராக. அமேனப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ அமேனப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள், மலையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொல்லி இருக்கிறவரே, இந்த நாளில் வருகிற ஒவ்வொருடைய ஆத்மாக்களுடைய அமேனப்பா வாய்க்கால்கள் நிரப்பப்பட்டபடி நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஒரு பெரிதான அபிஷேகத்தை, ஒரு பெரிய வல்லமையை நாங்கள் பார்க்க ஒவ்வொருக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு சில பாடலை படிக்கலாம். பாடல் புத்தகத்தில் 212 பாடல், அசைவாடும் ஆவியே தூய்மை ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரமே. இந்த பாடலை உற்சாகம் நாம் கரங்களை தட்டி படித்து நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியை. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே.
இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்குவாருமே. ஹலேலூயா. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப நிரங்கிவாருமே. தேச்சிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினா. தேச்சிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினா. ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா. இன்று ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கிவாருமே. ஹல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கிவாருமே. துடைத்திடுமே கண்ணீரல்லா கிருபாயின் போர்க்கரத்தா. துடைத்திடுமே என் கண்ணீரல்லா கிருபாயின் போர்க்கரத்தா. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. இன்று நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கிவாருமே. ஹல்லேலூயா. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கிவாருமே. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜோலித்திடவே. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜோலித்திடவே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கிவாருமே. ஹல்லேலூயா. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கிவாருமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே எல்லாரும் முன்னாடி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் தனித்தனி தனியாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் எல்லாம் ஒன்றா வாங்க, அப்போ தான் சவுண்ட் அதிகமாக வரும். ஓகே. சின்ன ஒரு பாடல் எப்படி உண்மை ஆராதிக்க கூடின மாவியானவரே, நுகங்களை முறிக்க மாவியானவரே, நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி படிக்க போகிறோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே.
நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும் இப்போ உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும் உம்மை ஆராதிக்க கூடினோ மாவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் மாவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோ மாவியானவரே எல்லா பரிசுத்த அக்னியிலே வரே பரிசுத்த அக்கினி எரியட்டுமே மகிமையின் மேகம் மூடட்டுமே பரிசுத்த அக்கினி எரியட்டுமே மகிமையின் மேகம் மூடட்டுமே உம்மை ஆராதிக்க கூடினோ ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோ ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம் வரங்கள் கிரியை செய்யட்டுமே உம் கனியும் எங்களில் வளரட்டுமே உம் வரங்கள் கிரியை செய்யட்டுமே உம் கனியும் எங்களில் வளரட்டுமே உம்மை ஆராதிக்க கூடினோ ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே வியாதிகள் இப்போது சுகமாகட்டும் பிசாசின் கட்டிகள் தொலைந்தோடட்டும் வியாதிகள் இப்போது சுகமாகட்டும் பிசாசின் கட்டிகள் தொலைந்தோடட்டும் உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோ எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோ எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம் எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோ உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே ஹல்லேலூயா ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு நாம் எல்லாம் எளிமை ரெண்டு சிறிது நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் வாசிக்கலாம் உபாகமம் 1 உபாகமம் 1 38 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஹலேலூயா உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான் அவனை திடப்படுத்து அவனை அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் ஹலேலூயா மோசே பார்த்து கத்த சொல்றாரு உனக்கு முன்பாக நிற்கிற இந்த யோசுவா என்கிற இந்த நூனின் குமாரனாகிய இந்த யோசுவாவை நீ திடப்படுத்து ஹலேலூயா இந்த யோசுவா யார் தெரியுமா கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதன் தான் என்னாகும 27:18 சொல்லுகிறது என்னாகும 27:18 அங்கு தெளிவாய் சொல்லுகிறது இந்த நூனின் குமாரனை பற்றி கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து ஹலேலூயா அப்போ ஆவியை பெற்றிருக்கிற இந்த யோசுவாவை
திடப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஹலேலூயா. இன்னைக்கு ஆவியான வந்த ஆராதனை என்ன செய்ய போகிறார்னா நம்மை திடப்படுத்த போகிறார். ஹலேலூயா. நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள் தான், நம் ஆவியை பெற்றவர்கள் தான். ஆனாலும் கூட அந்த கானானுக்குள்ளாக சுதந்திரத்தை பங்கிட வேண்டும் என்றால் அங்கே என்ன செய்யணும் தெரியுமா? யோசுவாவை இந்த மோசே கொஞ்சம் திடப்படுத்தி தான் ஆக வேண்டும். ஹலேலூயா. அப்போ இந்த ஆராதனை நம்ம எல்லாருமே, அப்பா நான் சோர்ந்து போயிருக்கிறேன், தளர்ந்து போயிருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், கலக்கத்தோடு இருக்கிறேன், எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் திடப்பட வேண்டிய நாட்களில் வந்திருக்கிறோம். ஹலேலூயா. நம் எல்லாருடைய இருதயங்களும் கர்த்தர் திடப்படுத்த போகிறார். அன்னைக்கு தாவீது பார்க்கும், எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவனை கல்லெறிய போகிறார்கள். ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹலேலூயா. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்போ அபிஷேகம், ஒரு ஆவியை பெற்ற மனிதன் ஒருபோதும் கலங்கி நிற்கக்கூடாது. ஒரு ஆவியை பெற்ற மனிதனுக்கு எதிராக ஜனங்களே வந்தாலும் கூட இவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிற அனுபவத்தில் வர வேண்டும். ஸோ அப்போ இந்த அபிஷேகம் கொடுத்தலப்பா, ஆவியானவரே என்னுடைய இருதயத்தை திடப்படுத்துங்கப்பா, என்னை திடப்படுத்துங்கப்பா. அன்றைக்கு ஒரு யோசுவா என்கிற வாலிபனை திடப்படுத்தின தெய்வம் இன்னைக்கு எங்களையும் திடப்படுத்த வேண்டும் என்று இன்னைக்கு நாம் ஆவியானவர்கிட்ட கேட்க போகிறோம். ஒரு விஷயம் நாம் எல்லாம் எழுமி நின்று இந்த காரியத்திற்காய் ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்தரிக்க போகிறப்பா, என்னை திடப்படுத்த வேண்டிய நேரம். எல்லாரும் எழும்புங்க. இந்த ஆராதனையில் அப்பா கர்த்தர் நம்மை திடப்படுத்த போகிறார். அநேகருக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து, அநேகருக்கு உலர்ந்து போய் இருக்கிற அபிஷேகத்தை மறுபடியும் புதுப்பித்து கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்த போகிறார். ஒரு அபஷாந்தானா குலிக ரேகதனமோ, எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிக்க போறீங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிக்க போகிறோம். அப்பா ஒரு யோசுவாவை திடப்படுத்தின தெய்வமே, ஒரு யோசுவாவை திடப்படுத்தும்படிக்கு ஒரு மோசைக்கு கட்டளை கொடுத்தீரப்பா. அந்த மோசே அவன் மீது கைகளை வைத்து அவனை பலம் கொண்டு திடமனதாயிருந்து சொன்னானப்பா. யோசுவாவை பார்த்து மோசே சொல்லுகிறான், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீயே இவர்களை கூறிய இந்த கானான் தேசத்தில் இவர்களை அழைத்து கொண்டு போவாய். நீ ஒருபோது சோர்ந்து போய்விட வேண்டாம், நீ ஒருபோது கலங்கி விட வேண்டாம். ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனிதன், ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனிதன் எப்பொழுது திடப்பட்டு இருக்க வேண்டும், ஒரு சில பேர் தான் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், எல்லாருமே அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அபிஷேகத்தை நம் கொண்டு நம்மை திடப்படுத்த போகிறோம், நம்மை திடப்படுத்த போகிறோம். கலங்கி நின்று கொண்டு இருக்கிறா. அப்பா என்ன எடுக்க போறன்னு சொல்லிட்டீங்க, ஆனா நீ சுவாக்குத்தம் பண்ணின அந்த கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு இந்த ஜனங்கள் எப்படி போக போறாங்க? ஆண்டவரும் பார்த்தாரு, மேய்ப்பன் இல்லாத ஜனங்களை போல இருக்கிறாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. இதை பார்த்து விட்டு தான் மோசேக்கு சொன்னாரப்பா, நான் ஒருவனை தெரிந்து கொண்டு இருக்கிறேன், நான் ஒருவனை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். உன் ஆவியை பெற்று இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறானே, அந்த யோசுவாவை திடப்படுத்து. இன்னைக்கு தெரிந்து கொண்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட
ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இங்க இருக்கிற நாம் எல்லாருமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்பா 23 லட்சம் ஜனங்கள் அப்பா, ஆனா ஒரு யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்றால் நம் மீது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைக்க போகிறார், நம் மீது ஒரு விசேஷித்த ஆவியை இந்த நாளில் வைக்க போகிறார். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாருங்க. இங்க நாமா வரல, இங்க நம்ம சில நேரம் வச்சிருக்கான், அப்ப நான் தான் வந்தேன், இல்ல ஆவியானவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல ஆவியானவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாருங்க. இங்க கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, ஒரு விசேஷித்த ஆவியை நாம் ஒவ்வொரு மீது வைக்கும்படியாக இந்த இடத்துல நடத்தி கொண்டு இருந்திருக்கிறாரு. அந்த ஆவியானுடைய நிரப்புதலுக்காய், அந்த ஆவியானுடைய வல்லமைகளுக்காய், அந்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காய் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேசி, ஆவியானவர் என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, என்னை அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, இதோ இதோ என்னை திடப்படுத்துவீராக, என்னை திடப்படுத்துவீராக. ரீபாஷா கல்லி கரகதனிமா ஏமா நேமா 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 எஸ் மாஸ்டர் அப்பா, ஒவ்வொரு மீது ஒவ்வொரு மீதும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் கடந்து வரட்டும் அப்பா, ஒரு விசேஷித்த வல்லமை கடந்து வரட்டும் அப்பா. இப்பொழுதே 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 அம்மேனப்பா ஏமா நேமா 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 ஸ்தோத்திரம் அப்பா. அன்னைக்கு எல்லா ஜனங்களும் பார்த்து இருக்கும் பொழுது மோசே யோசுவா பார்த்து சொன்ன, பலம் கொண்டு நீ திட மனதாயிரு, பலம் கொண்டு திட மனதாயிரு. இப்படி சொன்ன உடனே கத்தர் எல்லாரும் சொன்னார், மோசையை பார்த்து, ஆசாரியர்களையும் ஆரோனையும் இந்த யோசுவாவையும் மூப்பர்களையும் கூட்டிக் கொண்டு நீ என் சமூகத்திற்கு வா, என் சமூகத்திற்கு வாந்து சொன்ன பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கூடாரத்தில் மேக ஸ்தம்பத்தில் தரிசனமானார், மேக ஸ்தம்பம் கூடாரத்தின் வாசலின் மேல் நின்றது. ஒரு நாள் சொன்னார், மோசை நீ திடப்படுத்து பாவனை, ஆனால் இப்போ கர்த்தரே மகிமையாக இறங்கி வந்து விட்டார். இப்போ யோசுவாவை திடப்படுத்தும்படிக்கு ஒரு மோசை இல்லைங்க, கர்த்தருடைய மேகம் வந்து இறங்கினது, கர்த்தருடைய மேகம் வந்து இறங்கினது, கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கினதுங்க. அப்பா இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை நம்முடைய கூடாரத்தின் மீது வந்து நிற்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மீது கர்த்தருடைய மகிமை வந்து தங்கின பொழுது யோசுவா கர்த்தருக்குள் திடப்பட்டு கொண்டானே, யோசுவா கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டானே. அதே மகிமையின் மேகம், அதே மகிமையின் மேகம் இப்பொழுது நம்மத்தில் வந்திருக்கிறது. எல்லா ஜனங்களும் பார்த்திருக்கத்தக்கதாக, எல்லா ஜனங்களும் பார்த்திருக்கத்தக்கதாக கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய மேகம் அந்த இடத்துல இறங்கி வந்து கர்த்தர் பேசினார், கர்த்தர் பேசினார், கர்த்தர் பேசினார். இன்னைக்கு அப்படிதான்ப்பா, இதோ உம்முடைய மகிமையின் மேகத்திற்குள்ளாக இந்த நான் இருக்கிற இந்த ஸ்தலத்தின் மீது உம்முடைய மகிமையின் மேக கடந்து வரட்டும் அப்பா, உம்முடைய மகிமையின் மேக கடந்து வரட்டும் அப்பா. ஏமா நேமா 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 ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட மனிதன் ஆவியை பெறுவதற்கு முன்பாக யாருமே அடையாளம் காணாத ஒரு இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறான், யாருமே அடையாளம் காண ஒரு இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குகிறாரோ, எப்பொழுது அந்த அபிஷேகம் வந்து இறங்குறதோ, அப்பொழுது அவன் எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடையாளப்படுத்துகிறவனாய் மாறுகிறானே. இன்னைக்கு அப்படிதான்ப்பா, நான் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருந்தேன், இதுவரைக்கும் ஏதோ ஒரு முக்கில் இருந்து கொண்டிருந்தப்பா, இதுவரைக்கும் என்னை யாருமே அடையாளம் கண்டு கொண்டல, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் மீது என்னுடைய அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது அவன் உலகிற்கே அடையாளம் மகிமையின் மேகம் மூடட்டுமே உம்மை ஆராதிக்க கூடினோ ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோ ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும் இப்போ உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும் உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும்
உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசன தந்திடும் உம்மை ஆராதிக்க கூடினோ ஆவியானவரே எல்லா நூகங்களை மூறிக்கும் ஆவியானவரே ஆராதிக்க கூடினோ ஆவியானவரே எல்லா நூகங்களை மூறிக்கும் ஆவியானவரே பாரிசுத்த கினி எரியட்டுமே மகிமையின் மேகம் மூடட்டுமே இப்போ பாரிசுத்த கினியே எட்டுமே மகிமையின் மேகம் மூடட்டுமே இப்போ பாரிசுத்த கினி எரியட்டுமே மகிமையின் மேகம் மூடட்டுமே என்னில் பாரிசுத்த கினி எரியட்டுமே மகிமையின் மேகம் மூடட்டுமே உம்மை ஆராதிக்க கூடினோ ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோ ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோ ஆவியானவரே எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே ஏமா நேமா நேமா ஒரு பரிசுத்த அக்னி எரியட்டும் அப்பா ஒரு பரிசுத்த அக்னி எரியட்டும் ஒரு மகிமையின் மேகம் எங்களை மூடுவதாக ஒரு மகிமையின் மேகம் ஒரு மகிமையின் மேகம் ஒவ்வொருவரையும் மூடட்டும் அப்பா ஒவ்வொருவரையும் மூடுவதாக ஒவ்வொருவரையும் மூடுவதாக ஒரு விசேஷித்தப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஒரு விசேஷித்த மகிமைக்குள்ளாக அழைத்து செல்வீராக அழைத்து செல்வீராக ஒரு அபௌஷ கலிகர கதனிமா சியாங் கலிகல கரகதனிமா ஏமா நேமா 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 ஸ்ததரி பௌஷ கலிகர கதனிமா ஏமா நேமா நேமா நேமேனப்பா ஒவ்வொரு மீதும் அப்பா இதோ ஆமேனப்பா ஒரு விசேஷித்த அபிஷேகமானது கடந்து வந்து நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் நிரப்புகிறோம் நிரப்பட்டுமாப்பா ஏமா நேமா 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 ஸ்தோதரிக்கிறோம் 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 ஏமா நேமா 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 அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான் எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போகாமல் நிற்க முடியும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த முடியுங்க ஒரு தாவீது கண்ணைக்கு அபிஷேகம் இல்லாதிருந்தால் ஒரு தாவீதுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாதிருந்தால் எல்லாரும் கல் எறிய சொல்ல எல்லாவற்றையும் இழந்து நிற்க சொல்ல கர்த்தருக்குள் எப்படிங்க திடப்படுத்த முடியும் கர்த்தருக்குள் எப்படி திடப்படுத்த முடியும் இந்த இரவில் அப்பா ஆவியை பெற்ற ஜனங்களுக்கு ஒரு விசேஷத்து கிருபை கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் எத்தனை பேர் சூழ்ந்து நின்றாலும் கூட கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்துகிற கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தான் எல்லா ஜனத்திற்கு முன்பாக மேன்மை அடைகிறவனாக இருக்கிறான் அதற்கு நல்ல உதாரணம் யோசுவாவை பார்த்தாப்பா ஆவியை பெற்றவுடனே எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார் ஒரு தாவீது ஆவியை பெற்ற பொழுது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினாரே அந்த மேன்மைப்படுத்துகிற வல்லமையின் அபிஷேகம் நம் மீது இறங்கி இருக்கிறது என்று விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா ஏமா நேமா 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 ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஏமேனப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களை உயர்த்துகிற எங்களை மேன்மைப்படுத்துகிற ஆமேனப்பா எங்களை இன்னும் ஆமேனப்பா கீர்த்தி புகழ்ச்சியமா வைக்கிற அபிஷேகத்தை நீர் ஊற்றி கொண்டு இருக்கிறீரே உமக்கு நன்றி 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 ஏமா நேமா 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 ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும் மாஸ்டர்
வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையா என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும் இன்னொரு முறை சொல்லுவோம்ப்பா வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையா என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும் எல்லாரும் அப்படியே உட்காரலாம் ஹலேலூயா. ஸோ சில காரியங்களை தியானித்து விட்டு நான் மறுபடியும் அபிஷேகத்தை நான் கடந்து செல்ல போகிறோம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 28:18-19 வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:18-19 வாசிக்கலாம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதின் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. ஹலேலூயா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் அபிஷேகம் பண்ணப்பட்ட கல் என்கிறதை குறித்து பார்க்க போகிறோம். ஹலேலூயா. இங்கு யாக்கோபை குறித்து நமக்கு தெரியும். யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் செல்லுகிற வழியில் அங்கே பார்க்கும் பொழுது 11 சொல்லுகிறது, ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அல்லேலூயா. இவன் போகிற வழியில் ஒரு காடில் அப்படியே போகிற வழியில் சூரியன் மறைய போகிறது. ஸோ இதற்கப்புறம் இரவில் நடக்க முடியாது என்ற சூழ்நிலையில் இந்த யாக்கோபு என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து தனக்கு ஒரு தலையணி மாதிரி வச்சுக்கிட்டு படுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆனால் அங்கே பாருங்கள், அந்த கல் அது வரைக்கும் யாரெல்லாம் மிதித்தாங்களோ தெரியாது. அப்படி தானே, அந்த கல் எங்கேருந்து வந்தது எப்படிப்பட்ட கல் யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த யாக்கோபு என்பவன் அந்த கல்லை எடுத்து தலையில் வைத்து தூங்கினான். அந்த கல்லுக்கு அந்த அதுக்கப்புறம் அந்த ஒரு இரவுக்கு அப்புறம் அந்த கல் அப்படியே ஒரு பெரிய தேவ மகிமைக்குள்ளாய் கடந்து செல்லிவிட்டது. ஹலேலூயா. இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சாதாரண ஒன்றுமில்லாத எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு கல் எப்படி மாறும். ஹலேலூயா. ஹலேலூயா. அங்கே பாருங்கள், யாக்கோபு கல்லை வச்சு படுத்துட்டார். அங்கே பார்க்கும்பொழுது மத்தேயு 21:42-44 வாசிக்கும் பொழுது கூட கர்த்தர் சொல்கிறார், அப்பா ஆகாதென்று தள்ளின கல்லையே அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். ஹலேலூயா. அப்போ சொல்லவில்லை, இன்னைக்கு நாம் அந்த கல்லை போல ஆகாதவன் என்று தள்ளப்பட்டிருக்கலாம், ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, யாரு ஆகாதவன் என்று தள்ளினாங்களோ அந்த கல்லை என்னுடைய மூளைக்கு நான் தலைக்கல்லாம் மாற்ற போகிறேன். ஹலேலூயா. ஹலேலூயா. மனுஷன் ஆகாதவன் என்று தள்ளின கல்லை கர்த்தர் தன்னுடைய வீட்டிற்கு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். அலேலியா. இதுதாங்க நான் அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கல்லினே ஒரு ரகசியமே அதுதான். நம்ம செலவில்லை சோர்ந்து போகிறப்பா, நான் நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நல்ல ஊழியம் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா அது கர்த்தருக்காய் ஓடிக்கொண்டிருந்தேன், ஆனால் இன்றைக்கி என்ன மனுஷர் எல்லாம் தள்ளிட்டாங்க. ஆனால் ஒன்று கரையை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, மனுஷர் எப்பொழுது தள்ளுகிறாரோ அப்பொழுதுதான் கர்த்தர் அவருடைய வீட்டில் எடுத்து அழகு வைத்து அழகு பார்க்க முடியும். அலேலியா. மனுஷர்கள் தள்ளாவிட்டால் கர்த்தர் எடுத்து அழகு பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், இந்த கல்லை எடுத்து இவன் வைத்த உடனே என்ன நடந்தது என்றால் நமக்கு தெரிந்த காரியம், அந்த இரவில் அவன் ஒரு தெய்வ தரிசனத்தை பார்த்தான். அந்த தெய்வ தரிசனத்தை பார்த்துவிட்டு அவன், ஐயோ இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், இது வானத்தின் வாசல் என்று சொல்லிவிட்டு அந்த யாக்கோபு செய்த காரியம் என்ன தெரியுமா, அந்த கல்லை எடுத்து நிறுத்தி அதன் மீது எண்ணெய் வார்த்தான். ஹலேலூயா. ஹலேலூயா. இதுவரைக்கும் இந்த கல்லை எத்தனை பேர் மிதிச்சிருப்பாங்க, ஆனால் இப்போ இந்த கல்லில் முத முதல்ல ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. அலேலூயா. இதுவரைக்கும் இந்த கல் எதுக்குமே பயன்படாமல் இருந்திருக்கலாம், யாருமே கண்டுகிடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ யாக்கோபு செய்த காரியம் என்ன தெரியுமா,
அதை என்னை வார்த்து விட்டு அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், நான் போயிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் திரும்பி வந்தா இந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ஹலேலூயா. இப்போ இந்த கல்லுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வரப்போகிறது. அப்படியே கர்த்தர் ஒரு கல்லின் மீது அபிஷேகத்தை ஊற்றினாலும் கூட அந்த கல்லினுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் இன்னைக்கு நம் மீது ஊற்றப்படுகிற அபிஷேகம் ஏன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது? ஹலேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண கல் இல்லைங்க, அந்த கல்லை விட மேன்மையானவங்க தான். அந்த சாதாரண கல்லுக்கு அபிஷேகம் இறங்கி அது ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறது என்றால் இன்னைக்கு நீங்களும் நானும் அதை விட விசேஷமானவர்கள். ஹலேலூயா. அதை விட மேன்மை உள்ளவர்கள். அப்ப இன்னைக்கு நாம் பார்க்க போகலாம் ஆதியாகமம் 28 அதிகாரம் 18 அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 28:18 எழுந்திருந்து கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதின் மேல் என்னை வார்த்தான். ஹலேலூயா. இப்போ முதலாவது இந்த கல்லுடைய வாழ்க்கையில் வருகிற மாற்றம் என்ன தெரியுமா? இந்த கல் அபிஷேகம் பண்ண ஒட்டப்பட்ட உடனே அங்கே பார்க்குறோம், இந்த கல்லை முதலாவது தூணாக மாற்றுகிறான். அலேலியா, அலேலியா. இந்த கல் இப்பொழுது தூணாக மாறுகிறது. அந்த தூணுக்கு அவன் அபிஷேகம் செய்கிறான். அதே வசனத்தை நாம் ஆதியாகமம் 31 கூட நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 31:13 கூட கர்த்தர் சொல்கிறார், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினே பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நான். ஹலேலூயா. அப்போ ஒரு சாதாரண கல்லாய் சிதறி கிடந்த அந்த கற்களில் ஒரு கல்லை எடுத்து அந்த யாக்கோபு ஒரு எண்ணெய் வார்த்து அதை தூணாக நாட்டுகிறான். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கல்லுடைய முதல் மாற்றம் என்று பார்க்கும் பொழுது அந்த கல் தூணாக மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த தூண் அப்படி என்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 3:15 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3:15 தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டியதை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஹலேலூயா. தூண் என்பது என்ன அப்படின்னா அது சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. அப்போ ஒரு கல் தூணாக மாற்றப்படும் பொழுது ஒரு சாதாரண கல்லாக இருக்கிற ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் தூணாய் மாறுகிறான் என்றால் முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சத்தியத்திற்குரிய சாட்சியுள்ள வாழ்க்கை வருகிறது. அல்லேலூயா. அதான் சொன்ன சொல்லு, நீங்கள் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறீர்கள். இந்த தூண் எப்படி சாட்சி என்று பார்க்கும் பொழுது நீங்க ஆதியாகமம் 31:45-52 நாம் வாசிக்கும் பொழுது இங்கு யாக்கோபு ஒரு தூணை நாட்டி இதுவே நமக்கு சாட்சி என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்போ தூண் என்றால் ஒரு சாட்சியினுடைய வாழ்க்கையாய் இருக்கிறது. அப்ப அந்த சாட்சியை தான் இன்னைக்கு கர்த்தர் முதலாவது நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலரை பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த ஆவியை பெற்ற உடனே அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் உலகத்தின் முடிவு பரிந்த எனக்கு வந்து பூமியின் முடிவு பரிந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய முதல் மாற்றம் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் சத்தியத்திற்கு சாட்சியாக இருப்பது. அல்லேலூயா. சத்தியத்திற்கு சாட்சியாக இருப்பது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் ஒரு சாதாரண கல்லையே அபிஷேகம் பண்ணிவிட்டால் அந்த கல் ஒரு சாட்சியின் தூணாக மாறுகிறது, ஒரு சாட்சியின் தூணாக மாறுகிறது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் கூட கர்த்தர் ஒரு சத்தியத்திற்குரிய சாட்சியாய் நிறுத்தும்படியாக நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பதன் முதல் நோக்கமே அவருடைய சாட்சிகளாய் நாம் இருக்க வேண்டும், அவருடைய சத்திய வசனத்திற்கு நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் ஒரு தூணை போல உறுதியாய் நம்மை நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. கல் அங்கங்க சிதறி கிடக்கும், ஆனால் தூண் அப்படி கிடையாது, ஒரே இடத்துல நின்றுக்கும். அல்லேலூயா. தூண் அப்படி இருந்தால் அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்பதற்காக அந்த தூணை நாட்டுகிறார்கள். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம செதறி கொண்டிருந்தோம் அப்படின்னா அங்கும் இங்கும் அலைபாய்ந்துட்டு இருந்துச்சு நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணங்கள் அங்கேயும் அலைபாய்ந்து கொண்டிருந்தது, நம்முடைய ஓட்டங்கள் அங்கேயும் ஓடிக்கொண்டு இருந்தோம். ஆனால் எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு தூணின் அனுபவத்திற்கு வருகிறோமோ அப்பொழுது சத்தியத்திற்குரிய சாட்சியில் எந்த காற்று வீசினாலும் அசைய மாட்டோம், எந்த புயல் அடித்தாலும் அசைய மாட்டோம், எந்த புயல் எத்தனை தண்ணீர் வந்தாலும் கூட நம்மை மூழ்கடிக்க முடியாது என்கிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் நம்மை முதலாவது ஒரு தூணின் அனுபவத்திற்கு, சாட்சியுள்ள வாழ்க்கையின் அனுபவத்திற்கு நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா.
அதனால அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நான் செதறி கிடக்கிற கல்லல்ல, நான் நாட்டப்பட்ட தூணா இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுவார் 52 சங்கீதத்துல சொல்ற, நானும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கிறேன். ஹலேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்கிற அப்படின்னா அது அசையாது. அதான் ஒரு மனிதன், புத்தியில மனுஷன் கற்பாறையில தன்னுடைய வீட்டை கட்டுகிறவனா இருக்கிறான். அது எத்தனை பெருமழை வந்தாலும், எத்தனை காற்று அடித்தாலும் அந்த வீடு அசையாது. ஏனென்றால் அதனுடைய அஸ்திபாரம் கற்பாறையின் மேல் இருக்கிறது. ஹலேலூயா. அப்படியே கர்த்தர் இந்த சாதாரண கல்லை முதலாவது ஒரு தூணாய் நிறுத்தினார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு அனுபவத்தில் இருந்து இன்னைக்கு ஒரு சாட்சியின் அனுபவத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்லும்படிக்கு, நம்மை ஸ்திரப்படுத்தும்படிக்கு, நம்மை திடப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹலேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் சாட்சியாக வாழ்ந்து தான் ஆகணும். ஹலேலூயா. அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் நான் சாட்சி இல்லாமல் வாழ முடியாது, நான் தடுமாறுறேன் அப்படின்னா ஏதோ நீங்கள் இன்னும் சரியாக நாட்டப்படலைன்னு அர்த்தம். ஹலேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் ஒரு தூணை போல உறுதியாய் நிற்கிறவனாக இருக்கிறான். ரெண்டாவது இந்த கல்லுடை குறித்து பார்க்கும்பொழுது அதை ஆதியாகமம் 28:22 வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:22, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். ஹலேலூயா. இந்த கல் யாருக்கு வீடாகுது? தேவனுக்கு வீடாகுது. ஹலேலூயா. ஒரு செதறி கிடந்த ஒரு சின்ன கல் ஒரு தூணா மாறிச்சு. இந்த தூணை குறித்து யாக்கோபு சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதித்து மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் திரும்பி வந்தா நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், இந்த கல்லை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, தேவனுடைய வீடாய் மாற்றுவேன். ஹலேலூயா. தேவனுடைய வீடாய் மாற்றுவேன். அப்போ ரெண்டாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கல்லின் இரண்டாவது மாற்றம் ஒரு வருகிற அனுபவம் என்ன அப்படின்னா, அந்த கல் தேவனுடைய வீடாய் மாற வேண்டும். ஹலேலூயா. தேவனுடைய வீடாய் மாற வேண்டும். அப்படிதான் நாமும் கூட ஒரு தூண் என்கிற சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழும் பொழுது கர்த்தர் அவருடைய வீடாய் நம்மை மாற்றுவார். ஹலேலூயா. தூண் அனுபவம் வராமல் தேவனுடைய வீடு அனுபவம் வராது. ஹலேலூயா. சாட்சி, ஒரு சத்தியத்திற்கு ஒரு சாட்சியாய், நம்முடைய சபைக்கு சாட்சியாய், தேவனுடைய வசனத்திற்கு சாட்சியாய் வாழ முடியாதபடிக்கு இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய வீடு என்கிற அடுத்த நிலைக்கு போக முடியாது. எப்போ தூணின் அனுபவத்தில் நாம் சாட்சியாய் நின்று மற்றவர்களுக்கு கர்த்தரை வெளிப்படுத்துகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய வீடு என்கிற அந்தஸ்திற்கு கொண்டு செல்லுகிறார். ஹலேலூயா. அப்போ இன்னைக்கு அபிஷேகம் செய்கிற இரண்டாவது காரியம் என்றால், சாதாரணமாக இருக்கிற கல்லை தேவனுடைய வீடாய் மாற்றுகிறது. மத்தேயு 16:18 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 16:18 வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹலேலூயா. கர்த்தர் சொல்றார், இந்த கல்லின் மேல நான் என் சபையை கட்டுவேன். அப்ப இந்த சபையாய் கட்டப்பட்ட இந்த கல் பாதாளத்தின் வாசல்களை நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஹலேலூயா. பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது, ஆனால் சபை பாதாளத்தை மேற்கொள்ளும். ஹலேலூயா. அப்போ தூண் என்கிற சாட்சியின் அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் நம்மை எப்படி மாற்றுகிறார் என்றால், அவர் வாசம் பண்ணுகிற, அவர் உலாவுகிற, பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கிற வல்லமையுடைய ஒரு சபையாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹலேலூயா. அலேலூயா. தேவனுடைய வீடு அதான் சொல்லுகிறது. நீங்க 1 Corinthians 3:16 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். 1 Corinthians 3:16 நாம் யார் என்றால் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்போ அந்த ஆலயத்தை கர்த்தர் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அலேலூயா. அப்ப தூண் என்பது சாட்சி, ஆனால் ஆலயம் என்பது தேவனுடைய ஆவி தங்கும் ஸ்தலமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஆலயம் என்கிற அனுபவம் வரும் பொழுது அபிஷேகித்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராய் மாறிவிடுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராய் மாறுவதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணாம, இது தேவனுடைய சபையாய், தேவ பிரசன்னம் இல்லாமல், தேவ மகிமை இல்லாமல், தேவ சபை என்கிற அனுபவத்திற்கு வராம பாதாளத்தின் வாசலை ஒரு மனிதன் மேற்கொள்ள முடியாது. அப்படி ஒரு மனிதன் எப்போ வந்து அதை மேற்கொள்கிறான் என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அந்த மனிதன்
தேவனுடைய ஆலயம் என்கிற தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்திற்கு செல்லும் பொழுதுதான் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிறவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. அப்போ அதான் நம்ம ரெண்டு கொரிந்தியரில் பார்க்கும்பொழுது 6:16 சொல்லுகிறது, ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் எதுன்னு சொல்லுவார். அப்படிதானே 2 Corinthians 6:16, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஏன் ஆலய தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை தெரியுமா? அங்கு தேவன் உலாவுகிறதுனால தான். அல்லேலூயா. அப்போ இந்த விக்கிரகம் என்பது என்ன தெரியுமா? பாதாளத்தின் வாசல். அல்லேலூயா. அதுதான் இந்த பாதாளத்தின் வாசல். அதான் கர்த்தர் சொன்னார், இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுதலை என்றால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவி இருக்கிற ஒரு மனிதனை எந்த விக்கிரகங்களும் மேற்கொள்ள முடியாது, எந்த பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்ள முடியாது, எந்த சாத்தானும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. என்னால் கத்தர் அது நடுவில் உலாவுகிறவராக இருக்கிறார். அதான் ஏன் நான் உங்கள் நடுவில் உலாவும்படிக்கு எனக்கு ஒரு ஸ்தலத்தை நீ ஆயத்தம் என்று மோசைக்கு சொன்னார். அப்போ ஒரு சாதாரணக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அது தூணாய் மாறினது. அந்த தூணின் அனுபவத்தில் கொஞ்ச நாள் இருந்தது. அல்லேலூயா. உடனே அது ஆலயமாக மாறல. தூணின் அனுபவத்தில் இவர் அங்கே யாக்கோபு வந்து அங்கே மாமா வீட்டில் போய் நல்ல சம்பாதிச்சு பொண்டாட்டி கட்டி பிள்ளையெல்லாம் பெத்து எடுத்துகிட்டு வரும்பொழுது தான் இது வீடாக மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ அப்படி தான் கொஞ்ச நாள் ஆகும். சாட்சி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் பார்ப்பார், கொஞ்சம் சோதித்து பார்ப்பார். எல்லாம் பார்த்து பார்த்து நம்முடைய சாட்சியில் ஸ்திரப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆலயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கல்லின் இரண்டாவது அனுபவம் தேவனுடைய ஆலயமாய் மாறுவது. ஸோ இன்னைக்கு நாம் அப்படி தான் இருக்கணப்பா. என்ன ஒரு சாட்சியாக நிறுத்துங்க, ஒரு தூணை போல. அதே போல் நீர் வாசம் பண்ணுகிற, நீர் உலாவி வருகிற, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது இருக்கிற ஒரு தேவனுடைய ஆலயமாய் நம்மை மாற்றும்படியாக அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் சாதாரணமானது இல்லைங்க. இந்த அபிஷேகம் இருந்தால் தான் ஆலயமாய் மாற முடியும். அல்லேலூயா. ஓகே, மூன்றாவது பார்க்கலாம். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கல்லுக்கு மூன்றாவது வருகிற அனுபவம் 35:1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 35:1 வாசிக்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஹலேலூயா. இப்போ இந்த கல்லுக்கு இன்னொரு இதை விட இன்னொரு மேலான ஸ்தானம் வரப்போகுது. என்ன தெரியுமா? இந்த கல் இப்போ பலிபீடமாய் மாறப்போகுது. ஹலேலூயா. ஹலேலூயா. யாக்கோபு அது என்ன ஊத்த சொல்ல என்ன நினச்சி ஊத்துனாருன்னு தெரில. அல்லேலூயா. அவருக்கு தெரியாது தேவனுடைய ரகசியம் அந்த கல் மேலே இருந்ததுன்னு சொல்லி, தேவனுடைய திட்டங்கள் அந்த கல் மீது இருந்தது சொல்லி யாக்கோபுக்கு தெரியாதுங்க. ஆனால் என் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் யாக்கோபு எந்திரிச்சு போக சொல்ல கத்தர் அவனை சும்மா அனுப்பல, நீ அபிஷேகம் பண்ணிட்டு போடா அப்படின்னு அனுப்பிட்டார். அல்லேலூயா. அப்படி தான் கத்து நமக்கு செலவில் தேவனுடைய ரகசியங்கள் தெரியாது, தேவனுடைய திட்டங்கள் நமக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஏன் இப்படி நான் வாழ்கிறேன், ஏன் என்ன வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் திட்டம் ரொம்ப மாறுபட்டது. அல்லேலூயா. அந்த திட்டத்தை நீங்க ஒரே ராத்திரியில் அறிந்து கொள்ள முடியாது. யாக்கோபுக்கு அந்த ராத்திரியில் ஒரு தரிசனம் கிடைச்சது, காலையிலேருந்து அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அவருக்கு தெரியாது இந்த கல்லு ஒரு நாள் தேவனுடைய ஆலயமாக மாறும், இந்த கல்லு ஒரு நாள் தேவனுடைய பலிபீடமாய் மாறும் என்பது யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால் என் தேவனுடைய அனாதி தீர்மானம் அது. அல்லேலூயா. சொன்னிக்கு நம்மை கர்த்தர் ஒரு சாதாரண கல்லை போல இருந்த நம்மை கர்த்தர் அபிஷேகிக்கிறார் என்றால் நம்மை அவருடைய பலிபீடமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய பலிபீடமாய் இருக்கிற நம்ம அந்த பலிபீடத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இங்க பாருங்க, அந்த 35:2 சொல்ற கர்த்தர் இந்த பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே யாக்கோபு என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னிடத்தில் இருக்கிற அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடைய கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஹலேலூயா. அப்போ பலிபீடம் என்பது என்ன தெரியுமா? சுத்திகரிப்பின் அனுபவம். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தத்தின் அனுபவம். அப்போ ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனிதன் சத்தியத்திற்கு வசனத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் இருக்க வேண்டும். அவனை சாத்தான் மேற்கொள்ளக்கூடாது, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளக்கூடாது. மூன்றாவது, அந்த மனிதன் எப்பொழுதும் பரிசுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. அபிஷேகம் அதற்கு தான் கொடுக்கப்பட்டது. நான் பரிசுத்தராய் இருக்க போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வசனம் சொல்லுது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை நடத்துகிற ஆவியானவர், உங்களுக்குள்ளாக உலாவுகிற ஆவியானவர், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலிபீடத்தின் அனுபவம் வந்துவிடும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தில் வைத்து வைத்து சுட்டெரித்து கொண்டே இருக்கிற அனுபவத்திற்கு நேராக கடந்து சொல்லுகிறான். அல்லேலூயா. பலிபீடத்தின் அனுபவம் வரல அப்படின்னா பெருமை தலை தூக்கிறோம். அல்லேலூயா. பலிபீடத்தின் அனுபவம் வரல அப்படின்னா தேவையில்லாத பெருமையும் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். ஆனால் எப்பொழுதுமே இந்த பலிபீடத்தின் அனுபவத்தில் அப்பா என்னை சுத்தம் பண்ணி கொண்டு என் வஸ்திரத்தெல்லாம் மாற்றிவிட்டு உங்களுடைய சமூகத்திற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த பலிபீடத்தின் அனுபவம் வரும். அந்த பலிபீடத்தை தான் அதே அதிகாரத்தில் 7 பார்க்கும் பொழுது, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடின பொழுது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த கல் சும்மா கடகசல் இந்த கல்லுக்கு யாராவது பெயர் வச்சாங்களா? இல்லை. அல்லேலூயா. ஆனால் பலிபீடமாய் மாறினோன்னு அந்த கல்லுக்கு ஏல் பெத்தேல் என்று பெயர் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பெயரை வைக்கிறார் பாங்க. ஏன்னா இது என்னுடைய பலிபீடம். அல்லேலூயா. இது என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பலிபீடம், என்னுடைய பரிசுத்தத்தை தாங்கி கொண்டு இருக்கிற பலிபீடம். இப்பொழுது கர்த்தர் ஒரு நாமத்தை, தன்னுடைய நாமத்தை அந்த பலிபீடத்திற்கு வைக்கிறாருங்க. அல்லேலூயா. ஏல் பெத்தேல் என்கிற தேவனுடைய நாமத்தை அந்த பலிபீடத்திற்கு அந்த யாக்கோபு வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பலிபீட அனுபவம் நமக்குள்ளாக வரும்படிக்கு தான் உபாகமம் 7:6 வாசிக்கும் பொழுது, உபாகமம் 7:6 சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த பலிவீட அனுபவம் ஏன் தேவை தெரியுமா? கர்த்தர் நம்மை பரிசுத்த ஜனமாய் அழைத்ததினால் தேவை. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாக இருக்கிற, பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களிலும் நீங்கள் தான் கர்த்தருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கீங்க. ஸோ அதே காரியத்தை யாத்திரா 19:6 கூட பார்க்க முடியும். நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 3, இந்த பலிபீடத்தின் அனுபவம் அபிஷேகத்தினால் வருகிறது. அல்லேலூயா. எப்போ அந்த பலிபீடத்தின் அனுபவம் வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் எல்லாம் பரிசுத்த ஜனம் என்று தன்னால் தனக்குரிய சொந்த ஜனமாய் கர்த்தர் நம்மை பார்ப்பார். அல்லேலூயா. இந்த பலிபீடம் வர அப்படின்னா, இந்த பரிசுத்தம் இல்லை அப்படின்னா கர்த்தர் தம்முடைய ஜனமாய் நம்மை பார்க்க மாட்டார். அப்போ 3, இந்த சாதாரண கல் பாருங்க, ஒரு சாதாரண கல் ஒரு தூணாக மாறி சாட்சியாய் நின்றது. அந்த கல் தேவனுடைய ஆலயமாய் மாறி பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதவாறு தடுத்து நின்றது. 3, இந்த கல் பலிபீடமாய் மாறி கர்த்தருடைய பரிசுத்தத்தை தரித்து கொண்டது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி தான் நம்ம இருக்கணுங்க. அதுக்கு தான் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. ஏதோ அபிஷேகம் வந்து நம்ம கையை தட்டி காலத்து துள்ளிட்டு போகிறதுக்கு அல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சதறி கடந்த அந்த இடத்துல உள்ள கல் தாங்க. இந்த கல்லை யாக்கோபு ஏதோ ஈசாக்கனுடைய வீட்டிலேருந்தே கொண்டு வரலை. அல்லேலூயா. அந்த இடத்துல சதறி கடந்த ஒரு கல் தான். சரி, அப்படி தான் இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாமோ சதறி கிடந்தோம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கி அவருடைய சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தூணாக இருங்க, சபையில் தூணாக இருங்க, அதே போல் அவருடைய வீடாய் மாறுங்க, பலிபீடமாய் மாறுங்க. இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதே 35:13 பார்க்க போகிறோம். 35:13 தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அல்லேலூயா. இதுதான் ஒரு மேலான அனுபவம். இதுதான் அது. இந்த கல் பாருங்கள், தூணாச்சி தேவனுடைய ஆலயமாய் மாறினது, இது பலிபீடமாய் மாறினது. இப்போ கர்த்தர் தரிசனமாகிறார். மறுபடியும் முன்னாடி வந்த தரிசனத்துக்கும் இப்போ பார்க்குற தரிசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முன்னாடி கல்லை தலையில் வச்சு தூங்கினார். அந்த தரிசனத்தில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களா இறங்குறவர்களா பார்த்துட்டான். அதோட முடிஞ்சு போச்சு அந்த தரிசனம். ஆனால் இந்த ஒரு தரிசனத்தில் கர்த்தர் பார்க்கும்போது சொல்கிறாரு, இனி உன் பேர் இஸ்ரவேல், யாக்கோப் இல்லை, இனி உன் பேர் இஸ்ரவேல், நான் சர்வ வல்லமில்ல தேவன், நீ பழுகி பெருகுவ, உன் ஜாதி பற்பல ஜாதிகளின் கூட்டங்கள் உன்னிடத்துலேருந்து உண்டாகும் என்று சொல்லி நான் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்துல தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்ன அனுபவம் தெரியுமா?
கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய பிரசன்னத்தை தனக்குள் இழுத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இது. ஹல்லேலூயா. முன்னாடி ஏதோ அவன் கல்லோய் தூங்கியிருக்கும் போது வானத்துக்கும் பூமிக்கும் தேவதூர்கள் ஏறினாங்க, இதுதான் அவனுக்கு கிடைச்ச தரிசனம். அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு பேசவில்லை, கர்த்தர் பேசினார், ஆனால் எப்படி பேசினார் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறது, இவன் இருக்கிற அந்த ஸ்தலத்தில் அவன் முன்னாடி நின்று கர்த்தர் பேசி கொண்டு இருந்தார். அலேலியா. அவன் முன்னாடி பேசி முடிச்சுட்டு கர்த்தர் அந்த இடத்துலேருந்து எழுந்தருளி போனார் என்று சொல்லுகிறது. அலேலியா. முன்னாடி கர்த்தர் எங்கோ இருந்து பேசின அதே தேவன் இப்போ பலிபீடமாய் மாறின இந்த கல்லிலிருந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. இதுதான் மேலான அனுபவம். இந்த அனுபவம் தான் நமக்கு வேணும். கர்த்தர் நமக்கு உள்ளாக இருந்து பேசுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய பிரசனம் நமக்கு உள்ளாக தங்கியிருக்கிற அனுபவம் வேண்டும். ஏதோ வெளிப்புறமாய் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பது அபிஷேகம் அல்ல, உள்ளான மாற்றத்தை கொடுப்பதே அபிஷேகம். அல்லேலூயா. அந்த கல் பாருங்க, தனக்குள்ளாக கர்த்தரை இழுத்து கொண்டது. எவ்வளவு நேரம் ஆண்டவர் பேசினாரோ தெரியல, அது வரைக்கும் அந்த கல் மேல உட்கார்ந்து ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசி எல்லாம் முடிஞ்சு யாக்கோபு ஆசீர்வதித்து முடிச்ச உடனே தேவன் அந்த இடத்தை விட்டு எழுந்தருளி போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு வந்திருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்துக்கு உள்ளாக வந்து பேசுகிறாரா? ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையை என் சரீரத்தில் நான் அனுபவிக்கேன்னு சொல்ல முடியுமா? அப்படி அனுபவமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் தேவ பிரசன்னத்தை தனக்குள்ளாக வைத்திருக்கிற ஒரு அனுபவம் இது. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு தூணு, இதுவரைக்கும் ஆலயம், இதுவரைக்கும் பலிபீடம், ஓகே எல்லாமே ஓகே. ஆனால் அதை விட மேலானது தெரியுமா? நீங்கள் நீங்கள் பரிசுத்தமாயிட்டீங்க, நீங்கள் சாட்சியாக வாழ்ந்தீங்க, நீங்கள் தேவன் வாசமணி நம்ம ஒரு ஆலயமாய் மாறிட்டீங்க, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அதை விட மேலான காரியம் கர்த்தர் நமக்குள் தங்கி வாசம் பண்ணுகிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ளாக இருந்து பேசுகிறாரா? கர்த்தருடைய மகிமை எனக்குள்ளாக தங்கி இருக்கிறதா? கர்த்தர் என்னிலிருந்து எழுந்தருளுகிறாரா? அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட கல்லுக்குள்ளாக கர்த்தருடைய மகிமை தங்கும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட கல் அது வந்து இதுவரைக்கும் மகிமையை பார்க்காத கல்லா இருக்கலாம், ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒவ்வொரு அனுபவமாய் வரும் பொழுது அதனுடைய மேலான அனுபவம் என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை தனக்குள் இழுத்துக் கொள்ளுகிற அனுபவம். அதான் மோசை கேட்டான், உங்களுடைய மகிமையை பார்க்கும்படிக்கு உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கட்டும்பா. அல்லேலூயா. உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கட்டும், உங்களுடைய மகிமைக்கு உள்ளாக நான் வரணும், அந்த மகிமை எனக்குள்ளாக வரணும் என்று சொல்லி அந்த மேலான அனுபவத்தை தான் மோசேயும் தேடி போனான். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அனுபவத்தை தான் கர்த்தர் நமக்குள்ளாக இரு நம்ம கேட்கிறார். என்ற சகரிய 2:13 சொல்கிறது, பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து கர்த்தர் எழுந்தருளுகிறவராய் இருக்கிறார். சகரியா 2:13 நாம் வாசிக்கும் பொழுது, மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார். அல்லேலூயா. பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார். பலிபீட அனுபவம் வந்து நீங்க பரிசுத்த வாசஸ்தலமாய் மாறிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் அந்த இடத்துல தங்கி எழுந்தருள ஆரம்பித்து விடுவார். அதான் நமக்கு நம்ம உபாகம் 33:2 வாசிக்கும் பொழுது, உபாகம் 33:2 மோசே அந்த அனுபவத்தை குறித்து சொல்கிறார். அந்த சீனாய் மலையின் அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000களான பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார், அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. சீனாய் மலையில கர்த்தர் எழுந்ததுக்கு அப்புறம்தான், எழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருமா? சேயிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்தார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அங்கே தேவ பிரசனம் கடந்து வருகிறது, தேவ பிரசனம் அந்த இடத்துல தங்கி இருக்கிறது. அதான் 2 6:41 உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடனே தேவரீர் எழுந்தருளுவீராக என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய மேலான அனுபவம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் தேவனை எனக்குள்ளாக தரித்திருக்க வேண்டும், தேவனுடைய மகிமையை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணும்பா. அல்லேலூயா. ஏதோ நான் அபிஷேக கூட்டத்துக்கு வந்தேன், கொஞ்ச நேரம் ஆடி பாடி ஆராதனையில் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போனேன், அதெல்லாங்க வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க தான் ஒரு மேலான காரியம். அல்லேலூயா. இந்த ஏல் பெத்தேலாய் மாறின இந்த பலிபீடம் ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையை அனுபவித்து, ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தை உணர ஆரம்பித்து
கொடுத்தது. இன்னைக்கு அந்த ஒரு மாற்றம் தான் இந்த கல்லுகளுக்கு தேவை. அல்லேலூயா. அந்த மாற்றம் தான் இந்த கல்லுகளுக்கு தேவை. இன்னைக்கு ஒரு சாதாரண கல்லை அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அந்த கல் இப்படி தூணாய் மாறி சாட்சியான் இருக்கிறது. தேவனுடைய வீடாய் மாறி பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிறது. அது ஒரு பலிபீடமாய் மாறி பரிசுத்தத்தின் அடையாளமாய் மாறுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனையும் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வல்லமையையும் தனக்குள்ளாக அது இழுத்து கொண்டு தன்னிலே அது வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த அனுபவத்தை தான் இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது அந்த அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த வெள்ள கொடுக்க போகிறார். ஆனால் முதலாவது அதுக்கு நீங்கள் ரொம்ப அர்ப்பணிக்கணும்ப்பா. நான் ஒரு சிதறி கிடக்கிற கல் தான்ப்பா, ஆனால் எனக்கு உங்களுடைய அபிஷேகம் வேணும். அன்னைக்கு எப்படி யாக்கோபு எண்ணெயை வார்த்தானோ அப்படி ஆவியானவர் தன்னுடைய எண்ணெயை இப்பொழுது வார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு விசனம் எல்லாம் எலும்பி நின்று கொஞ்சம் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம்ப்பா. என்னைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மேலான அபிஷேகத்தின் வர நிலை வரட்டும் என்று சொல்லி கொஞ்சம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீ உறவானே, நீங்க இல்லாத என் உலகம் விடியாதையா? உதவாத என்னில் நீ உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதையா? நீங்க இல்லாம என் உலகம் விடியாதையா? நீங்க இல்லாம என் உலகம் விடியாதையா? எல்லா இருக்காரங்களே உயர்த்தி, தேவகுமாரா தேவகுமாரா உன்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சியா ஆசீர்வாதந்தா, நீங்க மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்பா என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. அன்னைக்கு காட்டுல எங்கேயோ செதறி கிடந்த எத்தனையோ கல்லுகள் கிடந்ததுப்பா. ஆனா அந்த ஒரு கல்ல கர்த்தர் நினைச்சு பார்த்தாரு. அந்த ஒரு கல்ல கர்த்தர் இறக்கம் வைத்தாரு. அந்த ஒரு கல்லின் மீது கர்த்தர் கிருபை வைத்தாரு. அப்படிதான்ப்பா எங்கோ கிடக்கிற கல்லுப்பா. என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுடைய திட்டத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படிக்கு என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. நான் ஒன்றுமில்லாதவனப்பா, நான் உடைக்கப்பட்டவனப்பா, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனா எனக்குள்ளாக உங்களுடைய அபிஷேகத்திற்காக மாத்திரம் நான் வந்திருக்கிறேன். எனக்குள்ளாக அபிஷேகம் வேண்டும் அப்பா. எனக்குள்ளாக என்னை வார்க்கப்பட வேண்டும் அப்பா. இயேசுவ இந்த வேளையில அப்பா, இந்த ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்கு உதவாத இந்த கல்லிற்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்க வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு யாக்கோபை போலப்பா, அந்த கல்லுக்கு யாக்கோபு எண்ணெயை வார்த்தது போல இந்த இரவில் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தின் எண்ணெயை அபிஷேகத்தின் எண்ணெயை நம்மீது வார்க்க போகிறார். நம்மீது வார்க்க போகிறார். எல்லா ரூபாய்களை திறந்து கேளுங்க அப்பா. என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. அப்பா எனக்கு அந்த அபிஷேகம் வேணும்ப்பா. எனக்கு அந்த வெள்ள எல்லாரும்
செய்யப்பா, என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாற வேண்டும், என்னுடைய நிலை மாற வேண்டும், என்னுடைய அனுபவம் மாற வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு மேலான ஸ்தானத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். அதற்கு தான் இந்த அபிஷேகம், அதற்கு தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேக கூட்டத்திற்கு நான் வந்ததற்கு அப்பா எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், எங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தின் எண்ணெய் ஒவ்வொரு மீது ஊற்றப்படுவதாக, உம்முடைய அபிஷேகத்தின் எண்ணெய் ஒவ்வொரு மீது ஊற்றப்படுவதாக. ஒரு எனக்கு யாருக்கும் தெரியாது அந்த கல்லுக்கு எவ்வளவு என்ன ஊற்றுறான், யாருக்கும் தெரியாது. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட, எங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட என்னை நிரப்புகிற என்ன இருக்கிறது, என்னை நிரப்புகிற, என்னை வழிந்தோட செய்கிற என்னையின் அளவு இருக்கிறது. அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம் நிரம்பி வழிந்தோடுகிறதா இருக்கிறது, நிரம்பி வழிந்தோடுகிறதா இருக்கிறது, நிரம்பி வழிந்தோடுகிறதா இருக்கிறது. அந்த அபிஷேக எண்ணெய், அந்த அபிஷேக எண்ணெய், அந்த அபிஷேக எண்ணெய் ஒவ்வொரு மீதும் அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்ப அந்த அபிஷேக தைலம் தாடி வழியா இறங்கி தன்னுடைய வஸ்திரத்தை நனைக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு சொட்டு அபிஷேகம் கர்த்தர் கொடுப்பது இல்லைங்க. நமக்கு அபிஷேகத்தை ஊற்றினா அது தாடி வழியே வடியும், அது நம்முடைய எல்லாம் நனையத்தக்கதாக, நம்மை மூழ்கடிக்கத்தக்கதாக, நம்மை முற்றிலுமாய் முற்றிலுமாய் நிரப்பத்தக்கதாக. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும். அந்த அபிஷேகத்துல, அந்த அபிஷேகத்துல நம்மை நிரப்பிக்கொள்ளலாமா, நம்மை நிரப்பிக்கொள்ளலாமா? ஒரு அபௌஷகலிகலகரகதனிமா ரிஹந்தனமோ சியங்கலிகலகரகதனிமா ஏமானே மானே 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 மான். அபிஷேகம் பண்ணப்பட்ட கல் ஒரு தூணாய் மாறுகிறது, சத்தியத்திற்கு தூணாய் மாறுகிறது. இதுவரைக்கும் அப்பா நான் அசைந்து கொண்டு இருந்தேன், நான் ஆடிக்கொண்டிருந்தேன், காற்றினால் நனசுகிற ஒரு நாணலை போல இருந்தேன். ஆனா நான் நாணல் அல்லப்பா, நான் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட ஒரு மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறேன். அந்த தூணா என்னை நிறுத்துவீராக என்று சொல்லி ஒரு விசனமே அர்ப்பணித்து எல்லாரும் கரங்களை தட்டியப்பா, என்னை அசையாமல் இருக்க செய்கிற அபிஷேகம் இறங்கட்டும், என்னை அசையாமல் இருக்க செய்கிற அபிஷேகம் இறங்கட்டும். நீங்க தான், நாம் எல்லாரும் அப்பா மூளைக்கு தலைக்கலாயிருக்கிறோம், தலைக்கலாயிருக்கிறோம். சத்தியத்திற்கு தூண் நாங்க தாங்க, சபைக்கு தூண் நாங்க தான், வசனத்திற்கு தூண் நாங்க தான், சாட்சி நாங்க தான்ப்பா. ரீமா ஷகலி கலகரகதனிமா நகதனமோ சியங்கலி கலகரகதனிமா. அது தேவனுடைய வீடாய் மாறுகிறது. தூணாய் இருந்த அந்த கல்லை கர்த்தர் தேவனுடைய வீடாய் மாற்றினாரே. இதோ நான் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவன் அப்பா, ஜீவனுள்ள தேவன் தங்கும் வாசஸ்தலமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார் என்று விசுவாச கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாப்பா. நீர் உம்முடைய ஆலயமாய், உம்முடைய ஆலயமாய் என்னை மாற்றி நீரே, என்னை மாற்றி நீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் அப்பா நிரப்புகிற அபிஷேகம். நீமா சியங்கலி கலகரகதனிமா நகதனமோ சியங்கலி கலகரகதனிமா. ஒரு பலிபீடத்தின் அனுபவம்ப்பா, என் வாழ்க்கையில எப்பொழுதும் பலிபீடத்தின் அனுபவம் இருக்கணும்ப்பா. எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு, எப்பொழுதும் ஆயத்தத்தோடு, சுத்திகரிப்போடு வாழுகிற ஒரு பலிபீடத்தின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்துல கர்த்தர் நம்மை நிரப்புகிறார் என்று விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஸ்தோத்தரிக்கலாம். ஏமான் ஏமான் ஏமான். ஒரு பலிபீடத்தின் அனுபவம் அப்பா, ஒரு பரிசுத்தத்தின் அனுபவம், ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கடந்து வருவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில கடந்து வருவதாக. ஏமான் 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 ஏமான். அவற்றுக்கு மேலாகப்பா
உம்மை உள்ளே இழுத்துக்கொள்ளுகிற, உம்முடைய பிரசன்னத்தை எனக்குள் வைத்துக் கொள்ளுகிற, உம்முடைய மகிமை எனக்குள் வைத்திருக்கிற, உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் என்னிலிருந்து எழுந்தருளுவா, என் மூலமா எழுந்தருளுவா, என் மூலமா எழுந்தருளுவா, எனக்கு முன்னே எழுந்தருளுவா என்று விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஏமா நேமா 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 ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பிரசன்னம் அப்பா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை அனுபவிக்கிற, கர்த்தருடைய மகிமையை அனுபவிக்கிற அந்த தெய்வீக பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில வந்ததற்காய் ஏமா நேமா 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 நேமாமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், நெச மகனென்று நித்தம் சொல்லணும், நெச மகளென்று நித்தம் சொல்லணும், மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. நான் நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாகும், சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு காலில் யோசிச்சு பார்த்தா, அதாவது யாக்கோபு கையில் சிமெண்டும் இல்லை, காங்கிரீட் இல்லை, மண் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த கல் எப்படி 20 வருஷம் நின்றுச்சு? 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்ட சொன்னார், ஏய் நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணினாயே அந்த இடத்துக்கு போ. அல்லேலூயா. அப்படி என்றால் இவன் சும்மா எண்ணெயை தான் வார்த்தான், ஆனால் கத்துறதை அபிஷேகமாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. நம்ம மேலே கர்த்தருடைய ஆவியான இறங்கி வரும் பொழுது வெறும் எண்ணெயை போல மென்மையாக இறங்குகிறார், மென்மையாக நம்ம மேலே இறங்குகிறது. அது ஏதோ ஒரு அனுபவத்தை நினைக்கிறோம், ஆனால் கர்த்தர் எண்ணெயை வார்க்கும் பொழுது அதே கர்த்தர் அபிஷேகம் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அவன் சும்மா நிப்பாட்டி வச்சான், ஆனால் கர்த்தர் 20 வருஷங்கள் அதை உறுதியாக நிறுத்தி வச்சார். அதான் அபிஷேகம். அமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையினால் 43 வருஷம் அந்த அபிஷேகம் என்னை நிறுத்தி வச்சிருக்கிறது பாருங்க. இன்றைக்கு நம்ம நிற்பது நம்முடைய பலத்தினால் அல்ல. இந்த கல் மேலே எத்தனையோ மழை பெய்யுது, அந்த காட்டில் எவ்வளோவா புயல் காற்று அடிக்குது, என்ன அடித்தாலும் இந்த கல் அசைக்க முடியலை, ஏன்னா அபிஷேகத்தின் அடையாளம் மேலே இருந்ததுனால. அல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை தொட்டாமல் இருந்த ஆண்டவரே, இப்போ அப்படிப்பட்ட அபிஷேகமானது எங்களையும் உறுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே, கர்த்தருக்காக உறுதியாக நிறுத்துன்னு சொல்லி அப்படிப்பட்ட உறுதியான அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கி வருவதாக. ரகபல சகலதியான மன மௌந்தலகனா, நிக்கபல தூனகன சகலதியான மன மௌந்தலகனா. ஆமென். உன்னை உறுதிப்படுத்துகிற அபிஷேகம், உறுதியாக நிற்க வைக்கிற அபிஷேகம், உன் பொருத்தனையில் உனக்காக பண்ணப்பட்ட பொருத்தனையில் உன்னை உறுதியாக வைக்கிற அபிஷேகம், அவற்றை உன்னை விளக்கவே விளக்காது, விளக்கவே விளக்காது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அவன் கல்லை தான் நிப்பாட்டினான், ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணினாயே. எதுக்கு? தூணுக்கு அபிஷேகம் பண்ணினாயே. அப்போ நம்ம கல்லா நினைக்கிறோம், ஆண்டவர் நம்மை சத்தியத்துக்கு தூணாய் நினைக்கிறார். அல்லேலூயா. நீ சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற ஆண்டவரே, அப்படி நாங்கள் உறுதிப்படுவது மாத்திரமல்ல, நாங்கள் உம்மை வெளிப்படுத்துகிற சாட்சியாய், உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிற சாட்சியாய், உம்மை எல்லாருக்கும் அறிவிக்கிற சாட்சியாய் நாங்கள் சாட்சியின் தூண் தான் நினைக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் சபையில் சாட்சியின் தூண் பத்திரிக்கை தந்திருக்கிறாரு, நம்ம ஒவ்வொருவருமே
தேவனுடைய வீட்டில் ஒரு சாட்சியின் தூதனாக சத்தியத்திற்கு தூணாக ஆண்டவர் நிறுத்தும் ஆண்டவரே, எங்களை நிப்பாட்டிட்டீங்க, நான் சும்மா தான் வச்சப்பா, ஆனால் நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கப்பா, உறுதிப்படுத்தின நீர் எங்கள் சத்தியத்தில் எங்களை உறுதிப்படுத்துங்கப்பா, எங்கள் சபை சத்தியத்தில் நிற்கட்டும் ஆண்டவரே, சத்தியத்தில் தூணாக நிற்கட்டும் என்று சொல்லி நம்முடைய சபைக்கு ஒரு விசக்கத்தில் சொல்றீங்க பார்ப்போம். ஹல்லேலூயா 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 அபிஷேகம் உறுதிப்படுத்தி உறுதியான சாட்சியை மாற்றின பிறகு இந்த கல்லு மேல எத்தனை வந்து மோதினாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். இப்போ உறுதிப்படுத்தப்பட்ட இந்த கல்லு எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் உருக்குலைத்து விடும். சொல்லுங்க, உருக்குலைத்து விடும். சொல்லுங்க, நான் உறுதிப்படுத்தப்பட்டவன், உறுதியாய் சத்தியத்துக்கு நிற்கிறவன், எனக்கு விரோதமாய் எந்த ஆயுதங்கள் வந்தாலும் எந்த சத்துரு வந்தாலும் உருக்குலைந்து போகிறோம், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பார்த்து தான் பிசாசு பயந்தான். பவுலுக்கு இந்த அபிஷேகத்தை பார்த்து எனக்கு பவுல் தெரியும் என்று ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்ட கல்லாக நிற்கணும் ஆண்டவரே, எங்கள் மேலே சபையை கட்டிருக்கிறீங்கப்பா, எங்கள் சபையை கட்டி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த சபைக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் எந்த சத்துருடைய கிரிகள் வந்தாலும் எல்லாம் உருக்குலைந்து நாசமாக போகிறது ஆண்டவரே, எல்லாம் நொறுங்கி நாசமாக போகிறது. அந்த வல்லமை அந்த வல்லமை அந்த வல்லமை அந்த வல்லமை ஒரு கபல சகபலதியான மௌந்தலகன சாதாரண நிறுத்தின கல்ல கத்த அஸ்திபாரப்படுத்திட்டார். ஆமென். அஸ்திபாரம் அசையவே அசையாது. அஸ்திபாரம் அஸ்திபாரப்படுத்தினாரு. இரண்டாவது, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற வசனத்துக்கு சாட்சி அனுப்பிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. வானம்பு ஒளிந்து போனாலும் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. நாங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துவோம். சபை சத்தியத்துக்காக நிற்கணும் ஆண்டவரே. சத்தியத்துக்காக நின்றா இந்த சபை எல்லாவற்றிலும் சாட்சியாக தான் நிற்கும். ஹல்லேலூயா. அப்படி நிறுத்தப்பட்ட இந்த சபையை தான் சத்துரு மேற்கொள்ள முடியாது. சத்துருவை அர்த்தமாக்குகிற முதல்ல அஸ்திவாரம், ரெண்டாவது அறிவிக்கிறது, மூன்றாவது அர்த்தமாக்குகிறது சத்துடைய வல்லமைகளை. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்குமே ஆண்டவரே ஒரு பலிபீடம். என்னது அவன் என்ன பலிபீடம் உண்டாக்குவதுக்கு அல்ல, ஆனால் கர்த்தர் இந்த ஒரு பலிபீடத்தை ஆரம்பித்தார். தேவனுடைய வீட்டில் ஆரம்பித்தார். அப்புறம் பார்த்தா ஆசிரியப்பு கூடாரத்தில் ஒரு பெரிய பலிபீடம், அதில் மகிமையான அக்கினி. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. பலிபீடத்தை நிப்பாட்டின ஒன்று பரிசுத்தத்துக்கு அடையாளம், இன்னொன்று பரிசுத்த அக்கினிக்கு அடையாளம். இன்றைக்கு சாதாரணமாக நிறுத்தப்படுகிற ஒரு கல்லில் ஊற்றப்பட்ட எண்ணெய் கத்திர அபிஷேகம் மாற்றினார் என்று சொன்னால், இன்றைக்கு பலிபடமாய் மாற்றுகிற ஏல்பெத்தலை மாற்றுகிற இந்த இடத்துல நான் ஒரு நாள் அக்னி இறக்கப் போகிறேன். அது பரலோகத்தின் அக்னி இறங்கி வரும். இந்த பலிபடமாக நான் மாறினது கத்தருடைய அக்னியை பெற்றுக்கொள்ளும்படியாக தான். ஆண்டவர் எங்கள் பலிபடத்தில் அக்னி இறங்கட்டுமாவே ஆண்டவரே. இன்னைக்கு சாதாரணமாக நிற்கிற பலிபீடம் நாளைக்கு அக்னியால் கொழுந்து விட்டு எரியணுமாவே ஆண்டவரே, கொழுந்து விட்டு எரியணுமா ஆண்டவரே. அப்படி எரிகிற பரலோக அக்னியால் நிரம்பி எரிகிற அப்படிப்பட்ட பலிபடமாய் எங்களை மாற்றுங்க. இந்த பலிபடத்தில் ஒரே ஒரு பலிதான், என்னது யாக்கோபு. ஆனா இதே பலிபடத்தில் ஆண்டவர் பலிபடம் உண்டாக்கும் பொழுது 30 லட்சம் ஜனங்களும் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை அர்ப்பணிப்பாங்க, பலியாக அர்ப்பணிப்பாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான ஆடுகள் மாடுகள் கத்தருக்கு பலியாக போகிறது. இன்றைக்கி நீ தனியாக கத்தருக்கு அர்ப்பணித்து நிற்கலாம். நான் மட்டும்தான் நிற்கப்பா, நான் மட்டும்தான் நிற்கேன். ஆனால் நீ பலிபீடமாய் மாறின பிறகு இந்த பலிபீடத்தில் பாரு, கத்தர் எத்தனை பேரை கொண்டு வந்து பலியாக்குகிறார் என்று, எத்தனை பேர் தங்களை அர்ப்பணிக்க போகிறாங்க. உன்னுடைய சாட்சியானது அநேகரை கத்தருக்கு அர்ப்பணிக்க முடியாத மாற்றப்போகிறது. ரகபல ஷகபல தியானமான மௌந்தலகனா லிகல தியானமான மௌந்தலகனா ஷகல தியானகனமா நேமவன் அதனகன சிகபல தியானமான மௌந்தரகனமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உறுதிப்படுத்தினார், சத்துவின் வல்லமையில உருக்குலைத்தார், உன்னை உருமாற்றி விட்டார். ஒரு பரிசுத்த சாயல் சொல்ல, என்னை உருமாற்றும் ஆண்டவரே சொல்லுங்க. ஆனால் கடைசியில் ஒரு உறவுக்குள்ள வந்துட்டார். அவரே வந்து உட்கார்ந்து அவன்கிட்ட பேசிட்டு அப்புறம் எழுந்து போறாராம்.
ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. உங்க முன்னால ஒருத்தர் வந்து சும்மா நின்றுட்டே இருக்கிறவரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டாருன்னா உங்களுக்கு தெரியும். நான் வீடு சந்தைக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க, பாஸ்டர் கொஞ்சம் உட்காருங்க. என்னது? நான் நின்றுட்டு ஜோமன் ஆரம்பிச்சேன். என்னது? சேர் எடுத்து போட்டு உட்காருன்னா உட்கார்ந்தாத்தான் என்ன சொல்லுங்க. பாஸ்டர் கூட கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. பாஸ்டர் கூட ஒரு நிமிஷத்தில் எஞ்சி ஓட மாட்டாங்க, கூட கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. நல்ல புத்திசாலிகள் நம்ம விசுவாசிகள். ஹல்லேலூயா. நல்ல சேர் வந்து முதல்ல உட்காருங்க பாஸ்டர், உட்காருங்க பாஸ்டர், உட்கார்ந்து பேச முடியாது. கட்டில் உட்காருங்க பாஸ்டர் அப்படிமாங்க. ஆண்டவர் அழகாக உட்காந்து ஆண்டவர் உறவுகளை கொண்டு போகிறங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை உறுதிப்படுத்துகிறவரப்பா, என்னை உறுதிப்படுத்தி உறுதியாய் சத்தியத்துக்கு உறுதியாக நிற்க வைக்கிறவர், சத்துடைய வல்லமையிலே உருக்குலைக்கிறவர், என்னை பரிசுத்த சாயலில் உருமாற்றுகிறவர், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னோட உறவாடுகிற கர்த்தரப்பா, உறவு கொண்டு உறவாடி என்னோட உட்கார்ந்து உட்கார்ந்து பேசுகிற தேவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். இன்றைக்கு காலையில் இன்றைக்கு வசைய ரோட்டில் புது ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நேற்று ராத்திரி ஜெபிக்கு உட்கார்ந்தேன். நான் 12 மணிக்கு ஜெபிக்கு உட்கார்ந்தேன், 1:30 மணிக்கு பார்த்தேன். சரி நேரம் ஆகிட்டு, காலையில் எழுமணும்னு சொல்லி படுக்க போனால் கர்த்தர் படுக்க விடலை. உட்காந்து ஆண்டவரே என்ன பேச எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் ஜோமன்னு படுக்க போகிறேன், மணியை பார்த்தேன், 3:25. ஹலோ, அதான் உறவு. சொல்லுங்களேன், சொல்லுங்கள் உறவு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் விட்டால் நம்ம விட மாட்டோம். சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள். நம்ம விட்டால் அவர் விட மாட்டார். இருப்பா கொஞ்சம், இருப்பா கொஞ்சம், இருப்பா கொஞ்சம், இருப்பா கொஞ்சம். ஹல்லேலூயா. ஆனப்புறம் கடைசியில் காலையில் 6:30 எழும்பி அப்புறம் கிளம்பி சபைகளில் இருந்துட்டு போயிட்டு வந்துட்டேன். ப்ரைஸ் காட். ஆனால் கத்தர் இன்றைக்கு அநேக ஆத்மாக்களை கொண்டு வந்தார். ரொம்ப அருமையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆராதனையை 10:30 ஆரம்பித்தோம். எத்தனை மணிக்கு முடிச்சோம் தெரியுமா? 1:30. ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே நடந்த ஆராதனை அவ்வளோ மகிமையாக கத்தை நடந்தது பாருங்கள். அதான் உறவு. ஆண்டவரே உறவாட செய்யுங்கப்பா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கை வச்சுலாம். ஆண்டவரே என் முன்னால் உட்காருங்க, என் கூட உட்காருங்க, என்னோட உறவு கொண்டாடி உறவாடுங்கப்பா. அந்த மகிமையான அனுபவத்துக்கு கூடுதல் சொல்றீங்க பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நமன ஷகபலதியானமா லிகல ஷகபலதியானமா மௌந்தலகனா சுயங்களவா பலத்து பிதாவின் நிமித்தமே துரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு அற்பமாய் அற்பமாய் கீழே கிடந்த கல்லப்பா, எத்தனையோ கற்கள் நடுவில் ஒரு கல்லாய் தான் கிடந்ததப்பா, ஆனால் அதில் ஒரு கல் மாத்திரம் எடுக்கப்பட்டது, ஒரு யாக்கோபுக்கு பயன்பட்டது. அந்த கல் நிமித்தமாக ஒரு சொப்பனம் கிடச்சது. அந்த கல் அவன் வெறுமனை எண்ணெயை ஊற்றிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு போயிட்டான்ப்பா. ஆனால் நான் நிறுத்தின கல் என்று சொன்னானப்பா. ஆனால் ஆண்டவர் அவன் நிறுத்தின கல்லை நீங்கள் நிலைச்சு நிற்க செஞ்சீங்க ஆண்டவரை. இன்றைக்கு எங்களை அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கும் பொழுது நீங்களை நிலைப்படுத்துகிற தேவன், உறுதிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரை, எங்களை அஸ்திபாரப்படுத்துகிற தேவன் ஆண்டவரை, எங்களை எவரும் அசைக்க முடியாதப்பா. எத்தனை புயல் அடிக்கட்டும், மழை அடிக்கட்டும், காற்று அடிக்கட்டும், எத்தனை வருஷமானாலும் கூட நாங்கள் விசுவாசத்திலும் கிருபையிலும் அன்பிலும் அபிஷேகத்திலும் நாங்கள் நிலைத்து நிற்போம் ஆண்டவரை. இன்றைக்கு அப்படி எங்களை பலப்படுத்தணும் தேவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விசுவாசத்தை உறுதிப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தூணு என்று சொன்னாலே நீ கல்லை நிப்பாட்டின, ஆனால் கத்துறதை தூணாய் பார்க்கிறார். நாங்கள் சாதாரண கல் தானப்பா, ஆனால் எங்களை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற ஒரு சபையாய் கத்தர் பார்க்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நாங்கள் சத்தியத்தில் வளரணும்ப்பா, சத்தியத்தில் வளரணும் ஆண்டவரை. தகப்பனே ஏதோ ஒரு பிரசங்க கிட்டும் போகணும் இல்லப்பா. நான் கத்தோடைய சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கும் பொழுது பாதாளத்தின் வாசலில் மேற்கொள்ள முடியாதப்பா. எந்த சத்துடைய வல்லமைகள் இந்த 2வது மாதத்தில் வந்திருக்கிறோமாண்டவரை. எல்லாவற்றையும் இதோ சத்துடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரை. நாங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக எல்லாவற்றையும் மேற்கொண்டு எல்லாவற்றையும் சிதறடிக்கிறவர்களாய் கத்தோட பலப்படுத்துவீராக. சத்துடைய வல்லமையில் உருக்குலைக்கணும் ஆண்டவரை. அப்பா உருமாற்றுங்கப்பா. இன்று நாங்கள் பரிசுத்த சாயல பெறணும் ஆண்டவரை. பலிபீடம் எண்டிச்சனாலே அங்கே பரிசுத்த பலிகள், பாவமில்லாத பலிகள், பாவமில்லாத இயேசு பலிடப்பட்டதப்பா. இன்றைக்கு ஒரே ஒரு பலி தான் வந்து நிற்குது. ஆனால் இதே இடத்துல நான் ஒரு நாள் ஆலயத்தை கட்டுவேன். அப்போ 1000கணக்கான 1,00,000கணக்கான பலிகள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆண்டவரை. எங்கள் சபையிலும் கூட இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் பேராக நிற்கிறோம் ஆண்டவரை. அந்த வரநாட்களில் 1000,000 ஜனங்கள் இங்கே வந்து கர்த்தருக்கு அர்ப்பணிக்க போகிறாங்க ஆண்டவரை. இந்த பெத்தேலுன்னு பலிபடத்தில் இந்த 7 பெத்தேலில் 1000கணக்கான ஜனங்களை அர்ப்பணிக்க வைக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இங்கே இறங்கின அக்னியானது இந்த பலிபடத்தில் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
தகப்பனே உருமாற்றின தேவனாப்பா, உறவில் உறுதிப்படுத்துங்கப்பா. ஒரு எத்தனை யாக்கோபிட்ட யாருமே பேச மாட்டாங்க, நீங்கள் உட்கார்ந்து பேசி எழுந்தள்ளி போகிறீர்ப்பா. அப்படி ஒரு நாள் எங்களோடு பேசுங்கப்பா, இந்த ராத்திரியில் எங்களோடு பேசுங்கப்பா, உறவாடுங்க ஆண்டவரே. இந்த உறவில் தொடர்ந்து உறுதிப்படுத்தும், சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பினாவே, அமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ள மேடே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அமேன். என்னுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பினாவாக தேவனுடைய அன்பும் ஆவியனுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அபிஷேகத்தின் உறுதியோடு கூட நிலைத்திருந்து காப்பதாக, அமேன். நாத்துமா அமேன். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.